விமான நிலையத்தில் தனியார் விமானம் விபத்துக்குள்ளாகியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, எப்போ இந்த விபத்து ஏற்பட்டது, விவரம்? மும்பை விமான நிலையத்தில் சற்று நேரத்திற்கு முன்பாக தரையிறங்கிய தனியார் சார்ட்டர்ட் ரக விமானம் தற்பொழுது விபத்துக்குள்ளாகி இருப்பதாக மும்பை விமான நிலைய நிர்வாகமானது அறிவித்திருக்கிறது. அங்கு பெய்து வந்த கடும் மழை காரணமாக தேங்கியிருந்த நீரில் தரையிறங்கும் பொழுது விமானத்தினுடைய டயர் ஸ்கிட்டானதன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்களை விமான போக்குவரத்து ஆணையமும் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது. தற்பொழுது வரை எந்த ஒரு உயிரிழப்புகளும் பதிவாகவில்லை என்ற ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். பிஎஸ்ஆர் வெஞ்சர்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான லியர்ஜெட் 45 ரக இந்த ஏர்கிராப்ட் விசாகப்பட்டினத்திலிருந்து மும்பைக்கு சென்றது குறிப்பிடத்தக்கது. மும்பையில் தரையிறங்கும் பொழுது ஏற்பட்ட அந்த ஒரு பார்வை குறைபாடு, குறிப்பாக மோசமான வானிலை காரணமாக இந்த ஒரு விபத்தானது நிகழ்ந்ததாக தற்பொழுது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மத்திய விமான போக்குவரத்து கழகம் அறிவித்திருக்கிறது. அந்த விமானத்தில் 6 பயணிகள் மற்றும் 2 விமான பணியாளர்கள் உட்பட மொத்தம் 8 பேர் இருந்ததாகவும் தற்பொழுது முதற்கட்ட தகவல்களை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஸ்ரீராம், சுசித்ரா, யாருக்காவது இதனால பாதிப்பு ஏற்பட்டிருக்கா, தற்பொழுது என்ன நிலை? முதற்கட்டமாக அதில் ஏற்பட்ட அந்த புகை மற்றும் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருவதாகவும், அது மட்டுமல்லாமல் உள்ளிருக்கும் அந்த பயணிகள் அனைவரையும் பத்திரமாக மீட்கும் பணியில் தீயணைப்பு படை வீரர்கள் மட்டுமல்லாமல் மத்திய ராணுவ படையினரும் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் பின்னரே அதிகாரப்பூர்வ தகவலை வழங்க முடியும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது வரையிலும் எந்த ஒரு உயிரிழப்பையும் தாங்கள் பதிவு செய்யவில்லை என்ற ஒரு விளக்கத்தையும் தற்பொழுது மும்பை விமான நிலையத்தின் நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.